நடிகையாக இருந்து அரசியலுக்குள் நுழைந்தவர் குஷ்பு. தற்போது பாஜகவில் செயல்பட்டு வரும் குஷ்பு தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராகவும் உள்ளார். இந்நிலையில்தான் சில நாட்களுக்கு முன்பு திமுக பேச்சாளராக இருந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேடையில் மிகவும் இழிவாக குஷ்புவை சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார். இதையடுத்து நடிகை குஷ்பு பத்திரிகையாளர்களை சந்தித்து கண் கலங்கினார். மேலும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கடுமையாக விமர்சித்த குஷ்பு அவர் மீது தேசிய மகளிர் ஆணையம் விசாரிக்கும் என கூறினார். இதையடுத்து அடுத்த சில நிமிடங்களில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுகவில் இருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டார். மேலும் அவரை சென்னை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். திமுக காங்கிரஸ் கட்சியினர் குஷ்புவிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்தனர். இந்த விவகாரத்தில் குஷ்புவுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பதிவிடப்பட்டு வந்தன. இதனால் குஷ்பு வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆனார். முன்னதாக குஷ்பு கடந்த June 15 ட்விட்டரில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். அதில் தனது கணவரும் பிரபல இயக்குநரும் நடிகருமான சுந்தர்சியின் படங்களை பதிவிட்டு, நான் 28 ஆண்டுகளுக்கு முன் காதலில் விழுந்த முகம் என் இதயத்தை இன்னும் படபடக்க வைக்கிறார் இந்த மனிதர் என குறிப்பிட்டு அன்பின் வெளிப்பாடாக ஹார்ட்டின் எமோஜியை குறிப்பிட்டிருந்தார். இந்த பதிவுக்கு கீழே ஜெய்சங்கர் கெனாத் என்பவர் இந்த மனிதரின் பணத்தை பாதுகாக்க நீங்கள் பாஜகவுக்கு சென்றீர்கள் என குறிப்பிட்டிருந்தார். இதனால் கோபமடைந்த குஷ்பு, நீங்கள் வேண்டுமானால் உங்கள் தொழிலை பாதுகாப்பதற்காக உங்கள் வீட்டின் பெண்களை பயன்படுத்துவராக இருக்கலாம், வெட்கம் கெட்டவர்கள் என்பதோடு மட்டுமின்றி இன்னும் சில வார்த்தைகளை காட்டமாக பதிவிட்டிருந்தார். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நடிகை குஷ்புவை விமர்சனம் செய்ததால் கைது செய்யப்பட்ட நிலையில் நடிகை குஷ்புவின் இந்த பதிலடியும் ட்ரெண்ட் ஆனது. குஷ்பு தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினராக இருந்து கொண்டு இன்னொருவரின் குடும்பத்தின் பெண்களை இழுத்து விமர்சனம் செய்தது நியாயமா என நெட்டிசன்கள் கேள்விகள் எழுப்பியிருந்தனர். இந்நிலையில்தான் நடிகை குஷ்பு மீது திருநெல்வேலி மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. பாளையங்கோட்டை முருகன்குறிச்சியை சேர்ந்த வழக்கறிஞர் ராஜு என்பவர் அளித்த புகாரில் தேசிய மகளிர் ஆணைய தலைவி குஷ்பு ட்விட்டரில் ஜெய்சங்கர் என்பவருக்கு பதில் ஒன்றை அளித்திருந்தார். அதில், செருப்பாலடி, உங்கள் தொழிலை காப்பாற்றுவதற்காக வீட்டு பெண்களை பயன்படுத்துவதாக நீங்கள் இருக்கலாம், வெட்கமற்ற மனிதர்கள் என இழிவாக விமர்சனம் செய்துள்ளார். இதனை பார்த்து என் வீட்டு பெண்கள் தாங்க முடியாத மனவேதனையும் அவமானமும் அடைந்துள்ளனர். எனவே குஷ்பு மீது சமூக வலைதளத்தில் பெண்களை இழிவாக பேசியது தொடர்பாக தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.